லெசன் 3 டவுட்ஃபுல் ப்ரெசண்ட் அதாவது சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம் ஹிந்தியில் சந்திக்து வர்த்தமான் கால். இப்போ டெஃபினட்டாக சொல்ல முடியாது, இருக்கலாம், படிச்சிட்ருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிற இல்லையா. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து இந்த ஹோகா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஹோகா வந்தாலே மேபி இருக்கலாம் அந்த அர்த்தத்தில் வரணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோகன் காலேஜ் மே படுத்தா ஹோகா. மோகன் காலேஜ் மேம் அப்படின்னா கல்லூரியில் படுத்தா ஹோகா, படித்திருக்கலாம் அல்லது படித்து கொண்டு இருக்கலாம், ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம். அப் லக்ஷ்மி ரேடியோ பர் காத்தி ஹோகி. அப்புனா இப்பொழுது, லக்ஷ்மி ரேடியோவில், ரேடியோ பர் ரேடியோவில் காத்தி ஹோகி பாடிக்கொண்டிருக்கலாம். மா ரோட்டி பனாத்தி ஹோங்கி. தாயார் ரோட்டினா ரொட்டியே தான், பனாத்தினா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம், செய்து கொண்டு இருக்கலாம். ஆப் ராம்நாத் ஜி கோ ஜான்தே ஹோங்கே. நீங்கள் ராம்நாத் ஜியை ஜான்தே ஹோங்கே, அறிந்திருக்கலாம். அப் சார் பஜ்தே ஹோங்கே. அப்புனா இப்பொழுது, சார்னா நான்கு மணி, பஜ்தே ஹோங்கே அடித்து கொண்டிருக்கலாம். மோகன் கிதாப் பட் ரஹா ஹோகா. மோகன் கிதாப்னா புத்தகம், பட்னா படித்தல், பட் ரஹா ஹோகா படித்து கொண்டு இருக்கலாம். இந்த ரஹா வரும்போது கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ரேல் காடி ஆ ரஹி ஹோகி. ரேல் காடி ரேல் வண்டி, ஆன வருதல் வந்து, ரஹி ஹோகி வந்து கொண்டு இருக்கலாம். ஆ ரஹி ஹோகினா வந்து கொண்டு இருக்கலாம். மேரே தோஸ்து பாஜார் சே லவுட் ரஹே ஹோங்கே. மேரே தோஸ்த் என்னுடைய நண்பர் பாஜார் சே கடை தெருவிலிருந்து, லவுட்னா ரிட்டர்ன் அர்த்தம், திரும்பி வந்து கொண்டு இருக்கலாம், அது திரும்பி கொண்டிருப்பார், திரும்பி கொண்டிருக்கலாம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. ஆஜ்கல் இந்நாட்களில், ஊட்டி மேம் ஊட்டியில், பானி அப்படின்னா மழை, பரஷ் ரஹா ஹோகா பெய்து கொண்டு இருக்கலாம். லடிக்கியாங் ஸ்கூல்ஸே வாபஸ் ஆத்தி ஹோங்கி. லடிக்கியாங் சிறுமிகள் ஸ்கூல்ஸே பள்ளிக்கூடத்தில் இருந்து வாபஸ் திரும்பி, ஆத்தி ஹோங்கி வந்து கொண்டிருக்கலாம். இப்போ டவுட்ஃபுல் ப்ரெசன்டென்ஸில் எப்படின்னா, டவுட் இன் தி ப்ரெசன்டென்சஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை ஏர்டிங் ஹோகா. த ஃபாலோயிங் இஸ் த ஃபுல் கன்ஜுகேஷன் இன் தி மெஸ்க்லின். நிகழ்காலத்தில் சந்தேகத்தை குறிப்பதற்கு ஹோகா சேர்க்கப்படுகிறது. வினைச்சொற்களின் எல்லா மாறுபாடுகளும் கீழே காட்டப்பட்டுள்ளன. இப்போ மைம் வந்தா ஜாத்தா ஹோங்கா, ஹம் ஜாத்தே ஹோங்கே, எப்பவுமே தே ஹோல தான் நம்ம வந்து முடிப்போம். ஹோங்கே ஹம் வந்தா ஹோங்கே, ஜாத்தே ஹோங்கே, தும் ஜாத்தே ஹோகே, ஆப் வரும்போது ஜாத்தே ஹோங்கே, வ ஜாத்தா ஹோகா, வே ஜாத்தே ஹோங்கே. இது வந்து மெஸ்கலின் ஜெண்டரில் வரும். ஃபெமனின் ஜெண்டரில் வரும்போது மைம் ஜாத்தி ஹூங் ஹூங்கி, நான் போயிருக்கலாம். ஹம் ஜாத்தி ஹோங்கி, நாங்கள் போயிருக்கலாம். தும் ஜாத்தி ஹோகி, நீ போயிருக்கலாம், போய்கொண்டிருக்கலாம், ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆப் ஜாத்தி ஹோங்கி, நீங்கள் போயிருக்கலாம். வ ஜாத்தி ஹோகி, அவள் சென்றிருக்கலாம். வே ஜாத்தி ஹோங்கி, அவர் போயிருக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபில்இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான இடத்துல எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். புக்கேங் மரே அப்படின்னா பசியால் இரத்தல், பிக் விற்றல், போல் பேசுதல், க சாப்பிடுதல், படா கற்பித்தல், பஜ் மணி அடித்தல், பட் படித்தல், சி தைத்தல், கேல் விளையாடுதல், புலா அழைத்தல். எதாவது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோகன் ஹல்வா காத்தா ஹோகா, மோகன் அல்வா சாப்பிட்டு இருக்கலாம், சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வாங்க. கோமதி கப்படா சீத்தி ஹோகி, கோமதி துணி தைத்திருக்கலாம். இது வந்து சந்தேகமாக தான் சொல்கிறான். நேதாஜி சபாமே போல்தே ஹோங்கே, நேதாஜி சபையில் பேசி இருக்கலாம். மாஸ்டர் சாஹப் மாஸ்டர் ஐயா லடுகோங்கோ சிறுவர்களுக்கு படாதே ஹோங்கே கற்பித்து கொண்டிருக்கலாம். வே நவுக்கர்கோ அவர் வேலைக்காரனை புலாத்தே ஹோங்கே அழைத்திருக்கலாம். காஷ்மீர் மே காஷ்மீரில் ஃபல் பழங்கள் சஸ்தே மலிவாக பிக்தே ஹோங்கே விற்று கொண்டிருக்கலாம் விற்றிருக்கலாம். ரசீதா மெடிக்கல் காலேஜ் மே ரசீதா மெடிக்கல் காலேஜில் படுத்தி ஹோகி படித்திருக்கலாம். லடுக்கே மைதான் மேம் சிறுவர்கள் மைதானத்தில் கேல்தே ஹோங்கே விளையாடி கொண்டிருக்கலாம் விளையாடி இருக்கலாம். எது வேணால் எடுத்துக்கலாம். தஸ் பஜ்கையே 10 மணி ஆகிவிட்டது, காலேஜ்க்கு கண்டி கல்லூரி மணி, பஜ்தி ஹோகி அடித்திருக்கலாம். அனாஜிக்கு கமிக்கே காரன், அனாஜினா உணவு தானியங்கள், கமினா குறைவு, குறைவின் காரண காரணத்தால் தேஸ்கே லோக் தேசத்து மக்கள் புக்கோங் மர்த்தே ஹோங்கே பசியால் இறந்து கொண்டிருக்கலாம். ஹிந்தி மீம் அனுவாத் கிஜியே, அதாவது ஹிந்தியில் மொழிபெயருங்கள். இந்த பசு எ காய் ஒவ்வொரு நாளும் ஹர் ரோஜ் 4 லிட்டர் 4 லிட்டர் பால் தூத் தேத்தி ஹோகி கொடுத்து கொண்டிருக்க கூடும். அவள் வ பாசார் மேம் கடைவீதியில் உருளைக்கிழங்கு ஆளு விற்று கொண்டு இருக்கலாம். பேஜ்தி ஹோகி பெண்பால் வந்தால் ஹோகி போட்டுக்கோங்க. அப்துல் தன் நண்பனுக்கு அப்துல் அப்புனே மித்ரக்கோ கத்து கடிதம் எழுதி கொண்டு இருக்கலாம். லிக்தா ஹோகா ஹரியும் ஜோசப்பும் ஹரி அவர் ஜோசப் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கலாம். கேல்தே ஹோங்கே ப்ளூரல் வரும்போது ஹோங்கே, ரெஸ்பெக்ட் அண்டு ப்ளூரல் வரும்போது ஹோங்கே போட்டுக்கோங்க. என் வேலைக்காரன் மேரா நௌக்கர் எனக்கு மேரேலியே வெற்றிலை பான் கொண்டு வந்திருக்க கூடும், அதாவது லாத்தா ஹோகா. இந்த கடைக்காரன் எ துகான்தார் வெண்ணெய் மக்கன் விற்காமல் இருக்கலாம். நஹி பேச்தா ஹோகா என்னுடைய குழந்தைகள் மேரே பச்சே தங்கள் பாட்டியிடம் அப்னி தாதிசே கதைகள் கஹானியாங் சுன்தே ஹோங்கே கேட்டுக்கொண்டிருக்கலாம். வ அவள் சீனாவில்
சீனாவில், அதாவது சீனாமே சுற்றுப்பயணம் யாத்ரா செய்து கொண்டு இருக்கலாம். கர்த்தி ஹோகி, அவன் மும்பை மெயிலில், அவன் மும்பை மெயிலில் ஆத்தா ஹோகா வந்து கொண்டு இருக்கலாம். இந்த ரயில், ய ரயில் காடி சபி ஸ்டேஷனோங் பர் எல்லா ஸ்டேஷன்களிலும் நிற்காமல் இருக்கலாம். நகி ருக்தி ஹோகி. நல்லா படிங்க, புரியலன்னா தாராளமாக கேளுங்க. Thank you.